ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சோவியத்து நாட்டில் மாஸ்கோவில் லெனினுக்கு உருவாக்கப்பட்டிருந்த சிலை அங்கே வீழ்த்தப்பட்டது அதோடு மார்க்சிசம் லெனினிசம் இந்த உலகத்திலே முடிவுக்கு வந்துவிட்டதாக முதலாளித்துவவாதிகள் முதலாளித்துவ சித்தாந்தவாதிகள் ஒரு மிகப்பெரிய கூக்குரலை அன்றைக்கு எழுப்பினார்கள் அந்த சந்தர்ப்பத்தில் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி உலகின் பல கம்யூனிஸ்ட் கட்சிகளை வரவழைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கொல்கத்தா நகரத்தில் ஒரு சர்வதேச கருத்தரங்கத்தை நடத்தியது அவருக்கு முன்பாகவே மார்க்சியம் லெனினியம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானம் அந்த விஞ்ஞானம் தோற்காது அந்த விஞ்ஞானம் மேலும் மேலும் சமூக வளர்ச்சியோடு சேர்ந்து தன்னை வளர்த்து கொண்டு சமூக மாற்ற போராட்டங்களை முன்னெடுத்து செல்லும் என்று சோவியத்தில் சோசியலிச சமூகத்திற்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்ட சந்தரத்திலே சந்தர்ப்பத்திலேயே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிப்பட்ட ஒரு உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்தது சர்வதேச கருத்தரங்கத்திலே கலந்து கொண்ட கட்சிகளும் இந்த நிலைப்பாட்டை ஏற்றுக்கொண்டு மார்க்சிச லெனினிசம் என்பது ஒரு சமூக விஞ்ஞானமாக இருக்கிற காரணத்தினால் மனித சமுதாயத்தினுடைய மாற்றத்திற்கு தொடர்ந்து வழிகாட்டக்கூடிய ஒரு தத்துவமாக இந்த தத்துவம் இருக்கும் என்று அன்றைக்கு கூறினார்கள் இன்றைக்கு உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது உலக முதலாளித்துவம் ஒரு தொடர்ச்சியான நெருக்கடியிலே இன்றைக்கு சிக்கி சுழன்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நெருக்கடியிலிருந்து மனித சமுதாயம் மீள்வதற்கு உலகத்தின் பொருளாதாரம் மீட்சி பெறுவதற்கு என்ன வழி இருக்கிறது என்று சொல்லி மீண்டும் மார்க்ஸையும் லெனினையும் படித்து உள்வாங்கி அதிலிருந்து ஒரு தெளிவு பெற்று உலக சமுதாயத்தை மனித சமுதாயத்தை அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி ஒரு மாற்றத்தை நோக்கி கொண்டு வருகிற ஒரு போராட்டம் என்பது இன்றைக்கு உலகத்திலே துவங்கி இருக்கிறது சமீபத்தில் சில ஆய்வுகள் வந்திருக்கு அமெரிக்க ஐரோப்பிய நாடுகளில் ரெண்டாயிரத்தி எட்டிலே இருந்து அதிகமாக விற்பனையாக கூடிய புத்தகங்களில் ஒன்றாக மார்க்ஸ் எழுதிய மூலதனம் மூலதனத்தை படிக்கக்கூடிய ஆர்வம் அமெரிக்க ஐரோப்பிய முதலாளித்துவ நாடுகளில் இன்றைக்கு அதிகரித்து கொண்டிருக்கிறது என்று பல ஆய்வுகள் வந்திருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் ரோமன் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் போப்பாண்டவர் மூலதனத்தை படித்து தெளிவு பெறுங்கள் என்று அறிவிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது இந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் மார்க்சும் லெனினும் மீண்டும் மார்க்சியமும் லெனினியமும் ஒரு மேல்வாசிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு இன்றைய மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு முதலாளித்துவம் உருவாக்கி இருக்கக்கூடிய நெருக்கடிகளுக்கு இந்த நெருக்கடிகளிலேருந்து மனித சமுதாயத்தை மீட்டெடுப்பதற்கு அப்படிப்பட்ட முயற்சிகள் இன்றைக்கு உலகத்தினுடைய அனைத்து நாடுகளிலும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியாவிலும் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில்தான் திரிபுராவில் அதிகாரத்துக்கு வந்த இந்த காவி கும்பல் ஆர்எஸ்எஸ்ஸால் வழிநடத்தப்படுகிற பிஜேபி அரசு அதிகாரத்துக்கு வந்தவுடன் அந்த அதிகார மமதையில் திரிபுராவில் இருந்த லெனின் சிலையை தகர்த்தார்கள் வீழ்த்தினார்கள் எனக்கு முன்னால் பல தோழர்கள் குறிப்பிட்டதைப் போல லெனின் சிலையை வீழ்த்திவிட்டால் லெனினிசம் ஒழிந்துவிடும் மார்க்சியம் ஒழிந்துவிடும் என்று ஒரு பகல் கனவை கண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த கூட்டம் இன்றைக்கு நெல்லையிலே உருவாகி இருக்கக்கூடிய இந்த சிலை லெனின் சிலை மீண்டும் எழுந்து வருகிற இந்த காட்சி நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய பேரலையை உருவாக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்றைக்கு இந்த நிகழ்வு என்பது நடந்து கொண்டிருக்கிறது உலக வரலாற்றாசிரியர்கள் ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் இதுவரையிலுமான நூற்றாண்டுகளில் இருபதாம் நூற்றாண்டு என்பது புரட்சிகளின் நூற்றாண்டு என்று வர்ணிக்கிறார்கள் அந்த புரட்சிகளின் நூற்றாண்டை துவக்கி வைத்தது சோவியத் புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் நடந்த புரட்சி அது தோற்கடிக்கப்பட்டு அதிலேயிருந்து படிப்படைகளை பெற்றுக்கொண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் நடைபெற்ற சோசலிச புரட்சி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற்று இதுவரையிலுமான புரட்சிகளில் குணாம்ச ரீதியாக ஒரு பாட்டாளி வர்க்க புரட்சி என்கின்ற ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்குகிற புரட்சி என்கின்ற அப்படிப்பட்ட ஒரு புரட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு அக்டோபர் நவம்பர் ஏழாம் தேதி பழைய அக்டோபர் இருபத்தி நாலு புதிய நவம்பர் ஏழிலே அப்படிப்பட்ட புரட்சி என்பது வெற்றி பெற்றது அந்த புரட்சிதான் உலகில் அதற்கடத்து தொடர்ந்து பல புரட்சிகளை உருவாக்கியது பல சோசலிச நாடுகளில் புரட்சியின் மூலமாக சோசலிச சமூக அமைப்புகள் நிறுவப்பட்டது ஆசிய ஆப்பிரிக்க தென்னமெரிக்க கண்டத்திலே இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான நாடுகள் ஐரோப்பிய கண்டத்திற்கு காலனி நாடுகளாக இருந்த நிலைமையிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் என்கின்ற விடுதலை புரட்சியை காலனியத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற விடுதலை புரட்சியை அந்த புரட்சி தான் தூண்டியது அந்த புரட்சி தான் வளர்த்தது அந்த புரட்சி தான் வெற்றி பெற வைத்தது இப்படிப்பட்ட இருபதாம் நூற்றாண்டினுடைய புரட்சிகளின் நூற்றாண்டு என்கின்ற அந்த சகாப்தத்தை துவக்கி வைத்த சோவியத் புரட்சிக்கு சோசலிச புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் வழிகாட்டியவர் ஊனும் உயிருமாக இருந்து அந்த புரட்சியை வெற்றி பெற செய்த மகத்தான தலைவர் தோழ லெனின் அதனால்தான் இன்றைக்கும் உலகின் பல நாடுகளுக்கு புரட்சிகர நடவடிக்கைகளுக்கு ஒரு மிகச்சிறந்த வழிகாட்டியாக லெனினியம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்துடக்கூடாது தான் லெனின் மீது இவ்வளவு பெரிய கோபத்தோடு ஆத்திரத்தோடு இங்கு இருக்கக்கூடிய சங் பரிவாரங்கள் லெனின் சிகை சிறையை தகர்ப்பதன் மூலமாக லெனினியத்தை ஒழித்து விடலாம் என்று முயற்சிக்கிறார்கள் இந்த உலகில் முதலாளித்துவம் இருக்கும் வரை முதலாளித்துவ சமூகம் உருவாக்கி இருக்கக்கூடிய சுரண்டல் இருக்கும் வரை முதலாளித்துவம் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு இருக்கும் வரை மார்க்சியமும் லெனினியமும் இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும் எதிர்காலம் சோசலிசம்தான் இன்றைக்கு மனித சமுதாயம் சந்திக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வினை ஏற்படுத்தும் என்கின்ற முழக்கத்தோடு இன்றைக்கு நெல்லை மாவட்ட குழு உருவாக்கி இருக்கக்கூடிய இந்த லெனின் சிலை இந்த சிலை லெனினியத்தை மேலும் நாம் அதிகமாக கற்பதற்கும் லெனினியத்தை மார்க்சியத்தை இந்திய நிலைமைகளுக்கு மேலும் மிக கச்சிதமாக பொருத்தி இந்தியாவில் நடைபெறுகிற சமூகமற்ற போராட்டத்தை வெற்றி பெறச் செய்வதற்கும் இந்த சிலை நமக்கு ஒரு ஆதர்சமாக இருக்கும் அந்த வகையில் இந்த சிலையை அமைத்து ஒரு மிகப்பெரிய நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட குழுவிற்கும் இதற்கு நிதியுதவி செய்த திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான சிலையை உருவாக்கி கொடுத்திருக்கக்கூடிய நமது ஓவியர்கள் சந்துரு குழுமத்தின குழுமத்திற்கும் கட்சியினுடைய மாநில குழுவின் சார்பில் வாழ்த்துக்களை பாராட்டுகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன் வணக்கம்